வணக்கம் நண்பா, இந்த வீடியோல ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப்பா நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி கூட உங்களால வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கான வேலை வாய்ப்பு இதுல வந்து இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தமிழகம் முழுவதும் எங்க இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால அப்ளை பண்ண முடியும். நீங்க வந்து டிப்ளமா இல்ல டிகிரி அந்த மாதிரி டிப்ளமா இல்ல பேச்சுலர் டிகிரி இல்ல எனி டிகிரி நீங்க முடிச்சாலும் கூட இந்த ஜாப்க்கு வந்து உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுல அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம செலெக்ஷன் ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வே வந்து கிடையாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 20,000 இருந்து ஸ்டார்ட் ஆகி 70,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளமா அறிவிப்பா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சாலே போதும், நம்ம உங்க லைஃப் செட்டில்டு ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே வந்து மிஸ் பண்ணாங்க. இந்த ஜாப் இல்ல வேற ஜாப் பத்தி உங்களுக்கு டவுட் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பா, மறக்காம வந்து அங்க போய் செக் பண்ணி பார்த்து அங்க நீ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற டவுட் இருந்தா நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். அண்ட் கவுரிங் ஜாப் பத்தி உங்களுக்கு ஒண்ணு கொண்டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பா. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு 12 ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதை வந்து மூணு செக்ஷனா வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டூரிசம், தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமா பாத்தீங்கன்னா ஜாப்போட செக்ஷனை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 ஜாப் போஸ்டிங் அவைலபிளா இருக்கு. இந்த டூரிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 ஜாப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜாப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சோ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ்எம் சீனியர் அசோசியேட், ஏஜிஎம் மேனேஜர், அந்த எஸ்ஆர் அசோசியேட், ஏஜிஎம் மேனேஜர், எஸ்ஆர் அசோசியேட், யாத்ரி டிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 6 ஜாப் போஸ்டிங்ல பிரிச்சிருக்காங்க. டூரிஸ்டுக்கும் அதே மாதிரி தான் வந்து பிடிச்சிருக்காங்க, மார்க்கெட்டிங்கும் அதே மாதிரி தான் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏஜிஎம் இருக்குல்ல அதுக்கு வந்து 70,000 100,000 வரைக்கும் மாத சம்பளமா வந்து தருவதாக அறிவிச்சிருக்காங்க. மேனேஜர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 40,000 to 70,000 வந்து மாத சம்பளம் கிடைக்கும். எஸ்ஆர் அசோசியேட் பொறுத்த வரைக்கும் 25,000 to 40,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும் 20,000 to 30,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 30ல பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா உங்களால் வந்து இதில் இருக்கக்கூடிய எந்த ஜாப் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இதற்கான அப்ளிகேஷன் வேணும், நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா hr@ttdconline.com அப்படின்ற இந்த வெப்சைட் இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி கூட உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா போய் அப்ளைலாம் பண்ணலாம், நல்லா வாங்க முடியாது எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி கடைசியாக லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைச்சிடும். இல்லை நான் த்ரூவாகவே போய் நான் மெயில் மூலமாகவே நான் வாங்கிக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் நீங்கள் மெயில் பண்ணி கூட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிளியரான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட 10th to 12th நீங்கள் படித்ததுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை நீங்கள் பிஜி வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட மார்க்ஷீட்டோட சர்டிஃபிகேட் வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பலாம். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை அனுப்பலாம். அப்படி இல்லைனா இது ரிலவெண்டான அதாவது இது சம்மந்தமான எதுவும் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தீங்களால் மட்டும் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் ஜாப் உங்களுக்கு வந்து ரொம்பவே எலிஜிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு நான் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது டிப்ளமோ இல்லை நீங்கள் எனி டிகிரி நீங்கள் முடிச்சாலும் கூட உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷனும் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, ஓரளவு உங்களுக்கு மீடியமாக இருந்தாலே போதும். இங்கிலீஷ் வித் நாலேஜ் இன் தமிழ். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பேச தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தாலும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஓரளவு எக்ஸலண்டாக வந்து உங்களுக்கு பேச தெரிஞ்சதாலே போதும். அதே நேரத்தில் இன்டர்வியூ டைம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு போய் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூக்கான அனெக்சர் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த அனெக்சரை நீங்கள் ஃபில் பண்ணி திரும்ப அனுப்புனதுக்கப்புறம் உங்களுக்கான டேட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்லாம் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சொன்ன டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டுக்கான உங்களோட எல்லா எலிஜிபிலிட்டி ஃபார்மும் உங்களுக்கு வீட்டு அட்ரஸுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எப்போ இன்டர்வியூ என்னென்னலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சைட்டில் போய் நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கும் அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். எப்போ போல தான் இந்த இடத்துல இருக்கிறத வந்து விட்டுருங்க. ஸோ இது வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக, நீங்கள் எதுவும் இதை வந்து டிக் பண்ணாதீங்க, அப்படியே வந்து விட்டுருங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்க நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காமனா எப்பவுமே நீங்க யூஸ் பண்ணுவீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்பரா பார்த்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த லாங்குவேஜ் நோ அப்படின்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக், ரீட், தமிழ், ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் தான் தெரியும் இது மூணும் அப்படின்னா நீங்க தமிழ் 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 அப்படின்னு எழுதிக்கோங்க. இல்லை எனக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்றத எழுதிக்கோங்க. இல்லை எனக்கு இங்கிலீஷ்
இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்றது எழுதிக்கோங்க. இந்த ஸ்பீக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேச தெரியும், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பேச தெரியுமோ அந்த லாங்குவேஜ் எழுதிக்கோங்க. ரீடை பொறுத்த வரைக்கும் எந்த எந்த லாங்குவேஜ் படிக்க தெரியுமோ அந்த லாங்குவேஜ் வந்து எழுதிக்கோங்க. ரைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் எழுத தெரியுமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ எல்லாமே பார்த்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட 10th 12th யூஜி பிஜி டிப்ளமோ இல்லை அதர் குவாலிஃபிகேஷன் இல்லை நீங்கள் எதாவது அவார்ட்ஸ் வாங்கினால் கூட அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓவர் அட்வான்டேஜாக வந்து இருக்காது, ஸோ ப்ராப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து முடிஞ்சில் வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கிங் சீனியர் பொசிஷனில் யாராவது இருக்காங்க ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் கூட அவங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்கேஸ் உங்களோட பிரதரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இருக்காங்க நீங்க அவங்களை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்களோட மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்தால் கூட அவங்களுக்கும் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும். இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோஸ் வந்து ஒட்டணும், பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் கிடையாது, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோகிராஃபி ஓகேவா, உங்க போட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட பிளேஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட டேட்டை வந்து இந்த எந்த டேட்ல அப்ளை பண்ணிக்கலாம் அந்த டேட்டை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. மறக்காதீங்க, நம்ம இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி போய் அந்த பேஜிலோட லாஸ்ட்டில் இருக்கும், ஸோ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜிஎம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா இதில் என்னென்னலாம் வேணும், நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ண போறீங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல் கேட்டரிங் டெக்னாலஜி, ஹாஸ்பிட்டாலிட்டி, ட்ராவல் அண்ட் டூரிசம், அந்த மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னா அதுக்கும் என்ன மாதிரி ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், என்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 pages இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஐடியா தெரிஞ்சிடும். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும், ஸோ வந்து யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் முடிஞ்சளவு ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள்ளே வந்துடும், ஸோ அதனால் யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ முடிஞ்சளவு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் டைம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், வேறு எதுவும் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கூட ஓகே. இந்த மெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாகவோ இல்லை நீங்கள் கொண்டு போய் ஆன்லைன் மூலமாகவோ சப்மிட் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களோட மொபைல் இல்லைனா லேப்டாப் மூலமாக நீங்கள் மெயில் மூலமாகவே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அமைச்சிக்கலாம். ஸோ மெயில் மூலமாக எல்லாத்துலையுமே இமெயில் ஐடி கம்பல்சரி இருக்கும். ஸோ மெயில் மூலமாக அப்படின்றனால ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் மெயில் மூலமாகவே ஈஸியாக வந்து அமைச்சிக்கலாம். எந்த இதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் மெயிலேருந்தே நீங்கள் அனுப்புங்க, வேறு எதுவும் உங்கள் ஃப்ரெண்ட் மெயிலேருந்து அனுப்பாதீங்க. hr@ttdcoonline.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 26/8/2022 பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 ஒரு 15 இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதோட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தாங்களே அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். அவங்களுக்கு கூட இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலை உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.